சொல்றதெல்லாம் பொய்னு டப்பிங் கலைஞர்கள் சங்க தலைவர் ராதா ரவி சொல்லியிருக்காரு. சின்மயி 2 வருஷமா சந்தா செலுத்தலன்னு சொல்லி அவரை டப்பிங் கலைஞர்கள் சங்கத்துல இருந்து நீக்கியிருக்காங்க. ஆனால் தன் வாழ்நாள் உறுப்பினருக்கான கட்டணத்தை வங்கி மூலமா செலுத்தியதாக சின்மயி சொல்லியிருக்காங்க. இது பத்தி ராதா ரவி பேட்டியில சொல்லும் பொழுது, சின்மயி வைரமுத்து உள்ளிட்டோர் மீது பாலியல் புகார் தெரிவிச்சு பிளாக்மெயில் செய்யறாங்க, அங்க ஒண்ணும் நடக்கலன்றதுக்காக உடனே டப்பிங் சங்கத்து பக்கமா திரும்பிட்டாங்க. சின்மயி முருகா என்றால் கூட மீட்டு தான் நினைவுக்கு வருது. சின்மயியை டப்பிங் சங்கத்துல இருந்து நீக்கினது தேர்தல் ஆணையர் வாசுகி அம்மாள். நீக்கினதுக்கு அப்புறம் அவங்க சங்கத்தை பத்தி பேசவே கூடாது. வாழ்நாள் உறுப்பினர் சந்தாவை வங்கி கணக்கு மூலமா பணம் செலுத்தினு சின்மயி சொல்றதெல்லாம் போய். வைரமுத்து விஷயத்துல அவங்க சொன்னது பாஸ்போர்ட் கதைய போலதான் வங்கி கணக்கு கதையும், எல்லாமே போய். உறுப்பினர் அடையாள அட்டைய காட்டசும் சின்மயி உள்நோக்கத்தோட தான் மீட்டு புகார் தெரிவிச்சுட்டு வராங்க. தற்போது மீட்டுவை ஆற போட்டுட்டு டப்பிங் சங்கம் பக்கம் வந்துட்டாங்க. சின்மயி யார் மீது வேண்டுமானாலும் மீட்டு புகார் தெரிவிக்கட்டும், ஏன் அவர் பிறந்த போதே மீட்டு நடந்ததுன்னு கூட சொல்லட்டும், அவர் யார் யார் பெயர்களை கூறி பணம் பெற நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லட்டும், அதுக்கு டப்பிங் சங்கத்துல இருந்து நீக்கியதுக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ராதா ரவி.